हेलो फ्रेंड्स वेलकम टू कारीगे उलगम இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவும் சிம்பிளான சாபுதானா கிச்சடி பண்ண போறோம் இதுவரைக்கும் நம்ம கார்கே உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தறலாம் இதுல 1 கப் ஜவ்வரிசியை நல்ல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு pan அடுப்புல வச்சிருக்கேன் pan சூடானதுக்கு அப்புறமா இதல 2 ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கிறேன் நெய் பாத்தீங்கன்னா நல்லா உருகிடுச்சு இதல கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா நீள வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் பாத்தீங்கன்னா நல்ல பொன்னிறமா வதக்கிக்கோங்க டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல வேற எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போறது இல்ல இந்த மஞ்சளோட வாசனை போகற வரைக்கும் லைட்டா வதக்கிக்கோங்க அடுத்து தான் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசியை நல்லா வேக விடுங்க ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் ஜவ்வரிசியை ஆல்ரெடி நம்ம 3 மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சு வச்சிருக்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துடும் அடுத்ததா வேர்க்கடலையை நம்ம 1-2 அரைச்சு எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா நான் வறுத்த நிலக்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஃபைனா அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி 1-2 அரைச்சு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிலக்கடலை செட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுதான் கரெகட்டான பதம் ஃபைனலா ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலனா லெமன் ஆட் பண்ணவேண்டாம் நம்மளோட சுவையான சாபுதானா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நார்த் இந்தியா சைடு பாத்தீங்கன்னா இது ரொம்பவும் ஃபேமஸான மார்னிங் ஃபுட் நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவும் ஈஸி அண்ட் டேஸ்டியான பிரேக்பாஸ்ட் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க பை